ஓம் தத்பொருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 19/2/2020 விகாரி வருடம் மாசி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி. மாலை 6:08 பின்பு துவாதசி. நட்சத்திரம் மூலம். காலை 9:18 பின்பு போராடம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி. ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு இன்றைய நாளில் அமையும். ஒரு சில பேருக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணமும் அதற்கான முயற்சியும் ஆரம்பமாகும். ஏற்கனவே சொந்த தொழிலுக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான தொழில் வாய்ப்பு அமையும். நன்மைகள் மிகுந்த இன்றைய நாளில் விரத வழிபாட்டு முறைகளில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கணநாதன், அதிஷ்டையன். 3 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் LS. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையப் போகுது. ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அங்காரகன் செவ்வாய் பகவானோடு சந்திர பகவானும் சேர்ந்து குரு பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகமும் செவ்வாமங்கல யோகமும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் அனைத்துமே இன்றைய நாளில் நடந்தேறுவதற்குண்டான வாய்ப்புகளை சந்திக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வெற்றிக்கான ரகசியத்தை பட்டியலிட்டு வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகநந்தன், அதிஷ்டையன். 8 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிஷ்ட எழுத்துக்கள் CA. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களால் மரியாதை கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ராசி அதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு. சப்தமஸ்தானத்தில் தனஸ்தான அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்கள் மிகப்பெரிய மாற்றங்களையும் எதிர்பாராத ஏற்றங்களையும் சந்திக்க முடியும். ஏற்றங்கள் மிகுந்த இன்றைய நாளில் தின யோகத்தையும் செயல் வேகத்தையும் புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்டி, அதிஷ்டையன். 4 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் EW. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால தன வரவுகளில் இது நாள் வரையில் இருந்த தடைகள் விலகும். தாமதமான ஒரு சில பணி உயர்வு இன்றைய நாளில் அமையும். உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாகவும் நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். நேர்த்தியும் கீர்த்தியும் நிறைந்த இன்றைய நாளில் அறிவை பயன்படுத்தினால் ஆகாதது எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்சவாகினி, அதிஷ்டையன். 7 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் HI. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தவிடுபடியாகக்கூடிய தாத்பரியங்களை சந்திக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசியல் ஆசைகள் நிறைவேறும். அம்பு போன்ற வார்த்தைகளால் வம்பு வராமல் பாதுகாக்கக்கூடிய இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் சிம்ம கணபதி, அதிஷ்டையன். 6 அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் PT.
கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறிமுகமே இல்லாதவர் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய சூழல் உருவாகும். நன்மைகள் மிகுந்த இன்றைய நாளில் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ கானநாதர், அதிஷ்டையன். 3 அனுகூலமான வர்ணம், செந் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் NE. துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால பெற்ற பிள்ளைகளால் வருமானமும் வெகுமானமும் பிரபல்யமும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது. பொதுவாகவே விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் வெற்றி வாய்ப்பை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளை எடுத்துக்கலாம். திடமான முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய இன்றைய நாளில் இணக்கமான சூழ்நிலைகளை வணக்கம் போட்டு வரவேற்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆணை முகன், அதிஷ்டையன். 9 அனுகூலமான வர்ணம், வாடாமல்லி, அதிஷ்ட எழுத்துக்கள் JW. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது, அதாவது சப்தமஸ்தானாதிபதியாகிய சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது. அற்புதமான சிறப்பு. ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் பெண் சம்பந்தப்பட்ட பெயரில் தொழில் நிறுவனம் வச்சிருக்கிறவங்களுக்கும் பெருவாரியான வருமானங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அமைதியும் ஆதாயமும் மிகுதியாகக்கூடிய இன்றைய நாளில் அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை அடியோடு தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்பிகை பாலகன், அதிஷ்டையன். 9 அனுகூலமான வர்ணம், ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் NM. தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் மங்கள யோகம் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த சொந்த வீடு அல்லது வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். வாகன சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். சாதாரணமாக ஓட்டுநர் பணியில் உள்ளவர்கள் கூட சொந்த வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். மழை போல் துன்பங்கள் பனி போல் விலகக்கூடிய இன்றைய நாளில் நிறை குறைகளை நிதானத்தோடு கையாள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கட்டூர் பைரவநாதர், அதிஷ்டையன். 1 அனுகூலமான வர்ணம், கருப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் DY. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய அடிமனதில் உறுதியும் செய்யக்கூடிய செயல்களில் தெளிவும் உங்களுடைய முகத்தில் பொலிவும் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நன்மைகள் மிகுந்த இன்றைய நாளில் தெரியாத தேவதையை விட தெரிந்த சைத்தானே மேல் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ஆதிபுராணேஸ்வரி, அதிஷ்டையன். 1 அனுகூலமான வர்ணம், காவி, அதிஷ்ட எழுத்துக்கள் WX. கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கைகள் அதிகமாகும். பொன் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொறாமைகளும் போட்டிகளும் தானாகவே விலகும். தொழில் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் இருந்த தேவையில்லாத எதிர்ப்புகள் தானாக விலகும். மாங்கல்ய பாக்கியம் அமையக்கூடிய இன்றைய நாளில் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரயாண சித்தி கணபதி, அதிஷ்டையன். 4 அனுகூலமான வர்ணம், முச்செவ்வந்தி, அதிஷ்ட எழுத்துக்கள் PI. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற வாக்கியத்துக்கேற்ப நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் மிகப்பெரிய வருமானங்களை சந்திக்க முடியும். சாதாரணமாக பாதையோரம் கீரை விற்கிறவங்க கூட பண வரவுகளை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. வரவும் உறவும் வகையாக அமையக்கூடிய இன்றைய நாளில் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி வருந்தாகாது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொடி மரத்து விநாயகர், அதிஷ்டையன். 3 அனுகூலமான வர்ணம், செம் மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் HJ. இன்றைய ஆன்மீக தகவலில் கும்ப ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே கும்ப ராசியை சேர்ந்தவங்க
கண்டிப்பாக சனிக்கிழமை நாட்களில் பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவானாகவே இருந்தால் கூட குதூகலத்தை நேசிக்கக்கூடிய கும்பராசியை சேர்ந்தவங்க சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு வச்சுக்கக்கூடிய அதே தருணத்தில் இந்த பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கிறது, அந்தி நேரத்தில் தொந்தி கணபதி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். இதே உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எதிர்மறையான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தார் அப்படின்னா, உங்களுக்கு தோஷம் வரக்கூடிய தடைகள் வரக்கூடிய சூழலில் இருந்தார் அப்படின்னா, கண்டிப்பாக இதே பிள்ளையார் வழிபாடை வந்து சனிக்கிழமை மதியத்துக்கு மேலே வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். மதியத்துக்கு மேலே, அதாவது மதியான நேரத்தில் வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஆகம விதிக்கு உகந்ததாக இல்லாமல் இருந்தால் கூட பிள்ளையார் வழிபாட்டை பொறுத்தளவுக்கு எந்த நேரமாக இருந்தாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது பொதுவான சாஸ்திர விதி. எந்த கணமாக இருந்தாலும் கணங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கணபதி வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி, அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி, அந்த வாசகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிள்ளையாருடைய வழிபாடு சனிக்கிழமை மதியத்துக்கு மேலே வச்சுக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக பீடைகள் ஓரளவு தவிர்த்து இந்த சமுதாயத்தில் ஜலம், அதாவது ஜெயமாகவும் வளமாகவும் நலமாகவும் வளம் பெறக்கூடிய பாக்கியங்களை எல்லாம் வல்ல அந்த பிள்ளையார் உங்களுக்கு கொடுப்பாருங்க. தொழில் ரீதியான வகையில் அல்லது வந்து வியாபார ரீதியான வகையில் அல்லது குடும்ப ரீதியான வகையில் சகோதர வகையில் உறவுகள் வகையில் தெரியாமல் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகளை விளக்கி நல்லதொரு அருள் பாலிக்கக்கூடிய அமைப்பாக இந்த பிள்ளையாருடைய அருளும் இந்த பிள்ளையாருடைய அனுகிரகமும் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் கும்ப ராசியை சேர்ந்தவங்க குடும்பத்தோடு சென்று சனீஸ்வர பகவானை வழிபாடு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வார வாரம் சனிக்கிழமை மதியத்திற்கு மேலே பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கிறது தொல்லைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.